ஐஐடி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய காலண்டர் தொடர்பான சர்ச்சை பெருசாகிட்டே போயிட்டுருக்குது அந்த காலண்டர் உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்ன சர்ச்சைக்கான காரணம் என்ன கரக்பூர் ஐஐடியில் வெளியிட்டிருக்கிற அந்த காலண்டர் வந்து என்ன ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா இந்தியாவினுடைய அடித்தளமான அறிவு பாரம்பரியத்தை நாங்கள் புதிதாக கண்டுபிடித்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அதில் ஒரு நாலு விஷயத்தை முதன்மைப்படுத்துகிறாங்க ஒன்று இந்த இன்றைக்கு இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணில் ஆரியர்கள் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இங்கு குடியேறி வரவே இல்லை அப்படி சொல்வது பொய் அவர்கள் படையெடுப்பு என்பதெல்லாம் கட்டுக்கதை அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு இனக்குழு என்பதெல்லாம் பொய்யானது அது வந்து இந்த காலனிய ஆட்சியாளர்களால் இந்த நமக்கு புதிதாக கட்டப்பட்ட ஒரு கட்டுக்கதை என்று சொல்கிறார்கள் மூணாவது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஹரப்பா மொகஞ்சதரோ அகழ்வாராய்ச்சி இருக்கே அந்த நாகரிகம் வந்து இந்த வேதகால நாகரிகத்தினுடைய முன் வடிவம் அது திராவிடருடைய நாகரிகம் என்று சொல்லுவதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது அதில் அவங்க அந்த கலண்டர் மூலமாக என்னத்தை சொல்ல விரும்புகிறாங்கன்னா இந்தியா என்பது வேத கலாச்சாரம் அதாவது அதை நம்ம தமிழில் சொல்லோம்னா வேத பண்பாட்டின் அடிப்படையில் அமைந்த நாடு இது ஆகையினாலே நீங்கள் எல்லாவற்றையும் வேதத்திலிருந்து தான் தேட வேண்டும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி பார்த்தால் அதில் ஆரியர்கள் என்பவர்கள் இங்கு மிகப்பெரிய அறிவாளிகளாக ஞானிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்திய அறிவு பாரம்பரியம் என்ற ஒன்றை உருவாக்கியிருக்கிறார்கள் அதை விட்டுவிட்டு அவர்கள் எங்கேயே ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லுகிறது அடிப்படையில் மிக பொய்யானது அது காலனிய ஆட்சியாளர்களால் கட்டப்பட்ட ஒரு பொய்மை அதை இன்றைக்கு நாம் அம்பிக்கொண்டிருக்க முடியாது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் வரலாறு என்ன சொல்லுது இந்த வரலாற்றை இவங்க மாற்றி எழுத வேண்டிய அவசியம் என்ன உண்மையிலேயே அவங்க சொல்கிற இது வந்து சரிதானா வரலாற்று பூர்வமாக சரிதானா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும்னா அப்பட்டமான பொய் எதை எதையெல்லாம் அவங்க கட்டுக்கதைன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் அவங்க கட்டுற கட்டுக்கதை ரெண்டாவது இந்த மைக்ரேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த குடிபெயர்ச்சிங்கிறது உலகத்தில் எப்படி எப்படியெல்லாம் நடக்குது என்பது பற்றி விரிவான ஆய்வுகள் அண்மையில் வந்திருக்கு அந்த ஆய்வுகளில் மிக முக்கியமானது டிஎன்ஏ ஆய்வு அந்த டிஎன்ஏ ஆய்வுலேயும் இந்த இன்றைக்கு ஆரியர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆதிக்க சாதியை சார்ந்தவர்கள் என்பவர்கள் இந்த மண்ணில் சொந்தக்காரர்கள் இல்லை வெளியிலிருந்து குடிபெயர்ந்தவர்கள் நான்காவது அலையாக வந்தவர்கள் ஆப்பிரிக்க நிலப்பகுதியிலிருந்து தான் உலகம் முழுவதும் மனிதர்கள் குடிபெயர்ந்தார்கள் என்பது வரலாறு அதில் ஒவ்வொரு அலை அலையாக நடந்தது இந்த நான்காவது அலையாக இங்கு வந்தவர்கள் இந்த மண்ணுக்கு வந்தவர்கள் மத்திய ஆசிய பகுதி ஈரான் ஈராக் இருந்த ஐரோப்பியாவில் ஆர்யா என்ற ஒரு மொழியை பேசிய அந்த மனிதர்கள் அந்த ஆர்யா என்று அவர்கள் அவர்கள் பேசிய மொழிதான் பின்னர் ஆரிய மொழி ஆரியர்கள் என்றும் பின்னர் சமஸ்கிருத மொழி என்றும் கட்டப்பட்டு உருவானது என்பது வரலாறு ஆனால் மாறாக தமிழர்கள் திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இனக்குழுவினுடைய மூல ஆதாரங்களை எல்லாம் நீங்கள் தேடி போனீங்கன்னா முழுக்க முழுக்க சங்க இலக்கியம் அது இயற்கை மரபி சார்ந்தது மனித வாழ்க்கையை சார்ந்தது கடவுளுக்குங்கிற ஒரு பொருள் அங்கு இல்லை அந்த மாதிரி வழிபாட்டுத் தன்மை இல்லை சடங்குகள் இல்லை ஆரிய நாகரிகம் என்பது முழுக்க முழுக்க சடங்குகளை சார்ந்தது வேள்விகளை சார்ந்தது நமக்கு சடங்கு கிடையாது நேரடியான வாழ்க்கை இதெல்லாம் இன்றைக்கு அண்மையில் வந்த இந்த அகழ்வாய்வு குறிப்பாக கீழடி போன்ற இடங்களில் அதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் கொடுமன்னல் போன்ற இடங்களில் நிகழ்ந்த அகழ்வாய்வுகள் அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றன கீழடி அகழ்வாய்வில் மத சம்பந்தப்பட்ட சடங்கு சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள் இதனுடைய ஒரு முன்னோடி நாகரிக மரபுதான் ஹரப்பா முகஞ்ச தரோவில் கண்டடிக்கப்பட்ட சிந்து நாகரிகம் நான் பின்னர் சொன்ன இந்த நாகரிக வளர்ச்சிக்கும் அந்த சிந்து நாகரிக வளர்ச்சிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதாக சொல்கிறார் நான் சொல்கிற இந்த வரலாறு எல்லாம் உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழி சார்ந்து டிஎன்ஏஎஸ் என்று சொல்லக்கூடிய பயாலஜிக்கல் ஆராய்ச்சி சார்ந்து தொல்லியல் தரவுகள் சார்ந்து உலகம் ஏற்றுக்கொண்ட உண்மை ஆனால் இந்த ஐஐடி கரக்பூரில் இருக்கக்கூடிய சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஃபார் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்ற பெயரில் மிக பொய்யான ஒரு இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான சமய மரபு சார்ந்த சிந்தனையாளர்கள் ஒரு அடிப்படையான அடிப்படைவாதத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய அந்த மனிதர்கள் எந்த விதமான தர்க்கபூர்வ அறிவையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் நம்பிக்கை சடங்குகள் சார்ந்த மதத்தை கட்டமைக்கிற அந்த இந்துத்துவ கருத்து நிலை சார்ந்தவர்கள் எல்லாம் எதையெல்லாம் சொல்கிறார்களோ அதை ஒரு ஐஐடி நிறுவனத்தில் இருக்கிற ஆராய்ச்சி நிறுவனம் சொல்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க